வணக்கம். வணக்கம். தமிழ் தேசியத்தின் தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்போட தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான மக்கள் நல பிரச்சனைகள் சார்பாக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து போராட்டங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தீர்வாக இருக்குமா, இல்லை ஜனநாயக அடிப்படையில் வந்து மத்திய அரசிட்டருந்து உரிமைகளை வந்து கேட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஜனநாயக நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கை முழுக்க போராட்டம் பண்ணுறது தான் வாழ்க்கையான்னு கேட்குறேன். இல்லை, ஒரு உரிமையை மீட்கிறது, உரிமை மீட்பு என்றால் அது போராட்டங்கள், ரெண்டு போராட்டங்கள் இருக்குது. ஒன்று கருத்து போராட்டம், இன்னொன்று களப்போராட்டம். இரண்டு போராட்டங்களும் அவசியம். ஜனநாயகத்தின் ஒரு பிரிவு தான் போராட்டம் என்பதும். நம்ம வந்து வெகுமக்கள் போராட்டம் தான் நாங்கள் நடத்துகிறோம், ஒரு ஆயுத போராட்டம் அல்ல. எனவே இது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி தான் நாங்கள் நடத்துகிற போராட்டம் என்பதும். இது வெற்றி பெறும். இது வெற்றி பெறும் என்பதற்காக என்ற காரணம் என்னவென்றால், எங்களுடைய தனிப்பட்ட விருப்பமோ அல்லது ஒரு விளம்பரமோ அல்லது அது தேவையாக இருக்கிறது. மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கர்நாடகாவில் வந்து சட்டப்பேரவையில் நிறைவேறுது, மத்திய பிரதேசம் அதை ஃபாலோ பண்ணுது, இப்படி உத்தரப்பிரதேசம் கேட்கவே வேண்டாம், அவங்க அதை தான் செய்ய போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பேராயுதத்தை ஒரு கையில் எடுக்கும்போது வந்து அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு மதச்சார்பற்ற ஒரு அரசுக்கும் அச்சுறுத்தலாக இருக்குன்னு நினைக்கிறேன். உறுதியாக அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. இந்தியாவுடைய ஜனநாயகத்தை, ஜனநாயக உரிமைகள் பறிப்பு என்பதும், தேசிய இனங்களுடைய உரிமை பறிப்பும் என்பதும் அவங்களுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் திட்டம். அதுதான் ஒற்றையாட்சி முறையை கொண்டு போகணுங்கிறாங்க. ஒற்றையாட்சி அது வந்து இந்தியாவில் வந்து ஏற்கனவே வர்ணாசிரம தர்மம் என்பது இருந்தது. இந்த வர்ணாசிரம தர்மத்தை வந்து நவீன முறையில் கடைபிடிக்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் தான் ஆரிய பிராமணர்கள், ஆரிய வைசியர்கள், ரெண்டு பேர் தான் இந்தியாவை அரசாள வேண்டும் என்ற உள்கருத்து அதை வெளிப்படையாக சொல்கிறதில்லை. இப்போ அதானி அம்பானி போன்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி பிர்லா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரிய வைசியர்கள். அவங்க ஆர்எஸ்எஸ் வந்து பிராமண தத்துவத்தை கொண்ட அமைப்பு அது. அப்போ இந்த அரசு என்பது மோகன் பகவத் மோடி அரசு தான் அது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த நவீன வடிவத்துக்கு ஏற்ப ஒரு வர்ணாசிரமத்தை கொண்டு வர்றது என்பது தான் ஆர்எஸ்எஸ் கொள்கை. அதுக்கு ஏற்றது போல் பழைய மாதிரி அப்படியே கொண்டு வர முடியாது. அப்போ அப்படி கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒரு ஒற்றையாட்சி முறை என்பது தான் அவங்களுக்கு உகந்தது. அதை நோக்கிட்டு போகிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கு எதிரான கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் இந்தியா முழுக்க நடக்கும். ஓகே, மோடி என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த பலாப்பழம் மாதிரி தான், நான் வந்து வெளியில் பார்க்க தான் வந்து ஒரு மாதிரி கரடுமுரடாக இருக்கேன், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையானவன் அப்படிங்கிற மாதிரி. ஒரே நாடு ஒரே தேர்தல், எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலாப்பழ சுவையை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறதா நினைக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பலாப்பழமாக இருந்தால் கூட அது கெட்டு போகாத பழமானு பார்க்கணும். அதுக்கு பாவேந்தர் பாடியிருக்கார் அந்த காலத்திலே, ஆரஞ்சு பழத்தை பாருங்கும் ஏமாற்று வேலை தம்பி பரவி கிடக்குது, ஆரஞ்சு பழத்தையும் ஆராய்ந்து பார்த்தபின் வாங்கு, கொழுத்த பலாவின் உள்ளே கோது மிகுந்திருக்கும், அழுத்தி பார்த்து சரியென்றால் அதன்பின் வாங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளுக்கான பாடலை அப்போ எழுதினார். அவர் பலாப்பழமாக இருந்தால் கூட உண்மையான பலாப்பழம் தானே அது. வந்து உள்ளர வந்து இரும்பு முழுக்களை கொண்டதா என்பதையெல்லாம் பார்த்து தான் நான் முடிவு பண்ணணும். அதனால் அவர் சொல்கிற உவமைகளை வைத்தெல்லாம் அது அப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியுதில்ல, எப்படி நடந்து கொள்கிறார்கள். மோடி என்ன, மோடி மட்டும் இல்லை, ஒரு நபர் மட்டும் அல்ல, அது ஒரு அமைப்பு கட்டமைப்பு, அது ஆர்எஸ்எஸ் நீண்ட கால கட்டமைப்பு. ஆனால் ஆர்எஸ்எஸோட பிடியில் வந்து மோடி இல்லைங்கிறது தானே, அதெல்லாம் பிரச்சனையாக அதெல்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஒருதே எதிர்க்கலை, எதையும் எதிர்க்கலை. இப்போ மோடியோட என்ன மோதுது அது, ஆர்எஸ்எஸ் மாற்றுக்கிறது ஒன்றும் சொல்லலையே. ஒரு கட்டத்தில் ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்குமே முரண்பாடு வந்து ஒரு தடவை ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் ஆதரிச்சது ஆர்எஸ்எஸ் ஒரே ஒரு தேர்தலில். மோடி இன்னமும் ஆர்எஸ்எஸோட கைக்குள்ளே தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஒரே கட்டமைப்பு தான், தனி இது தனி அது தனி என்பதில்லை. பாஜக தனி, ஆர்எஸ் தனி இல்லை. ஆர்எஸ்எஸோடைய அரசியல் பிரிவு தான் பாஜக. சரி, நான் பாஜகன்னு கேட்கல, மோடி அப்படிங்கிற மோடி என்ற தனிநபர் அல்ல, பாஜகவினுடைய ஒரு தலைவர்களில் ஒருத்தவர், தனிநபர் அல்ல மோடி, பாஜக தலைவர்களில் ஒருத்தர். எதனால் இந்த கேள்வி எழ தொடங்குது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தை முன்னிலைப்படுத்துறது, மோடி வந்து ஆர்எஸ்எஸோட கண்ட்ரோலில் இல்லை, அவர் வந்து தனிப்பட்டு செயல்படுறாரு, அமித்ஷாவும் அவர் தனிப்பட்டு செயல்படுறாரு அப்படிங்கிற பேச்சு, இது எல்லாமே வந்து டெல்லி வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுறாரு. வெளிப்படலையே அது, வெளியில் தெரியணும் இல்லை. இப்போ உங்களுக்கு வெளியில் ஒன்று, இப்போ அத்வானியை வந்து அடுத்த பிரதமர் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு முடியாதுன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டாங்க, பாஜக முழுசாக ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, அவர் மாற்றுக்கிறதே இல்லை, அவர் ஒதுங்கி இருக்கார். அது அதுபோல்
இந்த மோடியோட முரண்பாடு ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குங்கிறது வெளிப்படவே இல்லை. இது வரைக்கும் இல்லை. அவன் வெளிப்பாடு முரண்பாடு வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஆர்எஸ்எஸ் திட்டங்களை தான் செயல்பட்டு இருப்பார். இப்போ இங்கே இங்கே உள்ள ஒரு நிலத்தை நாங்கள் விற்கணும்னா வாங்கணும்னாக்க, இந்த ஊரில் கன்னியாகுமரியில் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னாக்க டெல்லியிலே பண்ணிக்கலாம், பத்திரமதி பண்ணிக்கலாம், அங்கேயே அவங்களுக்கு கட்டணத்தை கொடுத்துக்கலாம் என்ற அளவுக்கு அதை கொண்டு வராரு. ஒரே ரேஷன் கார்டு இப்போ இங்கே நிறைய வந்திருக்காங்க, வடநாட்டுக்காரவங்க இந்திக்காரவங்க நிறையா, அவங்களுக்கெல்லாம் ஒரே ரேஷன் கார்டு, அவங்க பீகாரில் உள்ள அந்த கார்டை கொண்டு வந்து இங்கே நம்ம ரேஷன்களில் அரிசி வாங்கிக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறாரு, பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மோடியோட முரண்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ அவர் தன்னை வந்து தன்னை ஒரு சர்வாதிகாரியாக மட்டும் வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்றால் முரண்பாடு வரலாம். ஆர்எஸ்எஸ் திட்டங்களை செயல்படுத்துவதில் தான் அவர் சர்வாதிகாரி இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் திட்டங்களை செயல்படுத்துவதில் தான் சர்வாதிகாரி இருக்கார். அரசாங்கம் அவங்களுக்கு முரண்பாடுங்கிறதுக்கு வெளிப்படையாக ஒன்றும் தெரியல. அந்த மாதிரிலாம் ஆனால் மோடியினுடைய தமிழ் ஆர்வம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசாலமானதாக இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து திருக்குறள் மையப்படுத்தப்படுது. இப்படிப்பட்ட நிலைமையில் இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையா? இல்லை, அது வெளி தோற்றுறதுக்கு அது மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் அவங்க செய்வாங்க. அது அது வந்து திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு அவங்க சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். ஒருத்தர் வந்து திருதராஷ்டிரருக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு வந்து எதிரிகளை அழிக்கணும்னு சொன்னாக்க அன்பாக கூப்பிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது மாதிரி கட்டி பிடிச்சி இறுக்கி கொண்டு விடுவாராம். அதுக்கு பேர் திருதராஷ்டிர ஆலிங்கனம். போர் முறையில் ஒன்று திருதராஷ்டிர ஆலிங்கனம். ஆலிங்கனம்னா கட்டி பிடிக்கிறது, தழுவுதல்னு அர்த்தம். கட்டி தழுவுதல் அதான் ஆலிங்கனம். மோடி வந்து தமிழர்களை கட்டி பிடிச்சி கொலை பண்ண பார்க்குறாங்க. கொலை பண்ணுறதுக்கு இல்லை, தமிழர் உரிமைகளை பறிக்கிறார். தமிழர்களை கொலை பண்ணுறதுக்கு அல்லாது தமிழருடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து எல்லையில் போய் இந்த போன ஆண்டு சீனாவுக்கும் நமக்கும் பிரச்சனையான போது திருக்குறளை சொன்னார். வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கொரோனா ஒட்டி பாடத்திட்டத்தை குறைக்கும் போது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் எதை குறைச்சாங்கன்னா திருக்குறள் எடுத்தாங்க, பாடத்திட்டத்துலேருந்து எடுத்தாங்க. அது மாதிரி செய்வாங்க, அது மாதிரி செய்வாங்க. இப்போ நமக்கு இந்த குடியரசு நாளில் பாருங்கள், வஉசி, வேலுநாச்சியார், அதாவது பாரதியார், இவங்க வருகிறவர்கள் இவங்க அதுக்கெல்லாம் அணிவகுப்பில் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து எவ்வளவு இதை சொல்லுவார், அவர் திருக்குறளை சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார், தமிழ்நாட்டில் வேலுநாச்சியாரையே பாராட்டி சொல்லுவார். ஆனால் டெல்லி ஊர்வலத்தில் அனுமதி இல்லைன்ட்டாங்க. இந்த மாதிரி செயல்களை தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. குழா போடுறதுல மட்டும்தான் மோடி வந்து பெரிய அளவில் கவனம் செலுத்துறாரு, நாட்டை காப்பாற்றுறதுல பெரிய அளவில் வந்து அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியினுடைய வர்ணத்தை பூசிக்கிறாரு அப்படின்னு. அதே நேரத்தில் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கிசாப் ரிலேட்டடாக ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய மத அடையாளத்தை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து காமிக்கும் போது அதை வந்து 50 லட்சம் காவி துண்டுகள் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படுது. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. மோடி வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் மோடி மட்டும்னு தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டியதில்லை. இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக திட்டம். அது இன்றைக்கி அந்த பொறுப்பில் இருக்கார், அவர் செய்கிறாரு. நீங்கள் அதை அதை விட்டுட்டு ஏதோ மோடி ஒரு நபர் வந்து அவருக்கு கிறுக்கு பிடிச்சி போய் செய்கிறாரு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. பர்சனிஃபிகேஷனை போகக்கூடாது. அப்படின்னாக்க நம்ம உண்மையானதை பார்க்க மறுக்கிறோம்னு அர்த்தம். யார் இருந்தாலும் அதான் செய்வாங்க, அவங்க 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 செட்டப்லாம் யார் இருந்தாலும் அதான் செய்வாங்க. மோடி அதை தீவிரமாக செய்கிறாரு. இன்னும் அவர் இந்த சொற்பொழிவு போக்குவரத்து எல்லாம் பண்ணுறதுங்கிறது கூடுதலாக தெரியுது. அது இல்லை, அதுதான் கேட்குறேன். யோகி ஆதித்யநாத் வந்து அவரும் வந்து அதே ட்ரெஸ்ஸை போட்டு தான் உள்ளே போடுறாரு. அது போகட்டும், அவங்க அவங்களுடைய இது, அது அவருடைய மேக்கப் ஒரு இது பண்ணுறாங்க, பண்ணிக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு ஆர்எஸ் எதுவும் சொல்கிறாங்களா? நம்மளாம் கற்பனை பண்ணிக்கிறதா? அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ஆதித்யநாத்தையே இந்த வேட்பாளர் நிறுத்துவோம்னு நினைக்கிறாங்க. அது அதான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா மோடிக்கு கொஞ்சம் அதை தீவிரமாக செய்யக்கூடிய கருத்து இருக்கலாம். அதை மோடியினுடைய தனிப்பட்ட ஒரு ஈவில் பர்சானிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ண வேண்டியது இல்லைங்கிறேன். மோடி ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்தை செயல்படுத்துகிறாரு. ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய திட்டங்கள் வந்து தேசிய இனங்களுக்கு, அந்தந்த மாநில தாய்மொழிகளுக்கு, ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதை இன்றைக்கி அவர் செய்கிறார். இன்னொருத்தர் நாளைக்கு அடுத்த வெற்றி பெற்றால் இன்னொருத்தோடு அதை செய்யலாம். இதை அடிப்படையாக ஆர்எஸ்எஸ்ஸுக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வந்து வாய்ப்பு இல்லாமல் இவர் செய்கிறது எப்படி? வந்து ஜனநாயக அடிப்படையில் அந்த இவங்க இதெல்லாம் அம்பலப்படுத்தி மாற்று சக்திகள் எழுச்சி பெறுவது எப்படி என்று சிந்திக்கணுமே தவிர, மோடி ஒரு நபர் மட்டுமே இதை செய்வதாக குறுக்கி பார்ப்பது என்பது அது மறுபக்கத்தில் அது ஆர்எஸ்எஸ்ஸுக்கு உதவியாக போகும். அது ஓகே, ஃபைன். இப்போ வந்து கொள்கைகள் தான், அப்போ இங்கே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகள் தான் இங்கே முன்னிலைப்படுத்துது, ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவங்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுத்தவரை ஹீரோயிசம் ஒரு நபர் சார்ந்தது கிடையாதுங்கிறீங்க. ஆமாம், ஹீரோயிசம் தான் அவங்களுக்கு தேவை. ஒரு ஹீரோ தேவை, சரி, எல்லாருக்குமே தேவைப்படுது. இப்போ நீங்கள் இப்போ ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இப்போ திமுக இருக்குன்னா கலைஞர் அவர் சொன்னது தான், இப்போ ஸ்டாலின் சொன்னது தான், அண்ணா திமுகனா ஜெயலலிதா அம்மா சொன்னது தான், எதாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சொன்னது தான். அது மாதிரி இந்த கட்சிகளுக்கெல்லாம்
ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு. இன்னைக்கு தேவை அவங்களுக்கு, அந்த இன்னைக்குள்ள ஹீரோ அவங்களுக்கு மோடி, அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு ஹீரோ அவங்க உருவாக்கலாம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அரியலூர் மாணவியுடைய தற்கொலையை வச்சு பாஜக முன்னிலைப்படுத்துது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து கூட்டணி வந்து வெளியே ஏறி நான் தனியாகவே போட்டிக்கிட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மதமாற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான வேவு பார்க்கக்கூடிய வேலையை தான் வந்து பாஜக வந்து தனித்து போட்டிக்கிட்டதுக்கான முயற்சியா? இல்லை இல்லை, அவங்களுக்கு வந்து பாஜக பொறுத்தவரையிலும் வேவு பார்க்கறது இல்லை. அது அதுக்கு ஒத்து வரல, இந்த அதிமுக ஒத்து வரல, அவங்களுக்குள்ள கூட்டணி உருவாகிறது ஒத்து வரல. எனவே அவங்க தனியாக நின்று நம்ம தனித்துவத்தை காட்டிடுவோம். நாங்கள் முதல்லே சொல்லிட்டாங்க, நாங்கள் அதில் நாங்கள் எழுதிட்டோம். அதாவது அவங்களுக்கு வந்து பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டு திட்டம் என்னன்னாக்க, இரண்டே கட்சி தான், ஒன்று திமுக, அடுத்தது பாஜக, ரெண்டு தான் இருக்கணும். அண்ணா திமுக எளிதாக புறந்தள்ளி விடலாம் என்பது தான் அவங்களுடைய கணிப்பு. இது ரெண்டு விதமாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று கொடுக்க கேட்ட சீட்டை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அதிமுக ஸ்ட்ராங்கா இல்லை? இல்லை இல்லை, அதிமுக இல்லை சீட்டில் இருக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ ஒரே தேசம் ஒரே சட்டம்னு வரும்போது 2024 திமுக ஆட்சி கலைக்கப்படணும். எல்லாத்தையும் அவர் ஆதரிக்கிறார்ல, நீட்டு எடப்பாடி ஆதரிக்கிறார்ல, ஒரு ஒரு துணை அமைப்பாக தானே இருக்குது அதிமுக எடுத்துட்டீங்கன்னாக்கா, பாஜகவுடைய துணை அமைப்பில் தான் செயல்படுது. நீட்டை எப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சார்? இப்போ என்ன அன்னைக்கு இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏன் போகல? அனைத்து கட்சி கூட்டத்தில் போடுறதுக்கு போகிறது போகாதுங்கிறது கட்சி மிக மிக ஏன் எடுக்குது? ஆனால் சட்டப்பேரவையில் வந்து ஆதரவு அதுதான், வேறு வழி இல்லை. ரொம்ப அம்பலமாகி போடும்னு என்னைக்காவது சம்பிரதாயத்துக்கு நீட்டை எதிர்க்கிறாங்களே தவிர, அப்புறம் ஜிஎஸ்டியை முழுக்க ஆதரிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, திமுக காங்கிரஸும் திமுகவும் கொண்டு வந்தது. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் திமுக கொண்டு வந்தது தான், அதையும் எதிருங்க, பாஜக செயல்படுத்துறதும் எதிருங்க, ரெண்டையும் சமமாக எதிருங்க. நான் அதை எதிர்க்க மாட்டேன், பாஜக எதிர்க்க மாட்டேன், சம்பிரதாயத்துக்கு நாங்கள் நீட்டை விட மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அதுக்கு எதிர்ப்பாக போகிற ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து கட்சினா பொதுவான கட்சிகள் இல்லை, சட்டமன்ற கட்சிகளுடைய கூட்டம், சட்டமன்ற அலுவலக பக்கத்தில் தலைமை செய்தி நடக்குது அந்த கூட்டம், அதை ஏன் புறக்கணிக்கிறீங்க? அப்புறம் வேறு வழி இல்லாமல் சட்டசபையில் அதை பற்றி தீர்மானம் வரும்போது ஆதரிக்கிறீங்க, அது என்ன அர்த்தம் அது? அப்போ அது டெல்லிக்கு மோடிக்கு காட்டிக்கிறீங்க, நாங்கள் ரொம்ப மாதிரி திமுக பக்கம் நாங்கள் போயிடல, இந்த ஊர் சூழ்நிலை சாபக்கேடு தமிழ்நாட்டில், அதை வந்து நாங்கள் நீட்டெல்லாம் எதுக்க வேண்டியிருக்கு, அதுக்காக ஒரு உதட்ட அளவில் நாங்கள் அதை எதுக்குறோம்னு நீங்கள் காட்டுறதானே அதை அர்த்தம் நடவடிக்கை, அந்த நடவடிக்கை. ஓகே, இப்போது இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து மேற்கு வங்கத்துக்கு பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கிறார், டெல்லியை தாண்டி முதலமைச்சர்களுடைய மாநாடு நடத்துவோம் அப்படின்னு, இது வந்து சாத்தியமா? மாநாடு வந்து சாத்தியம் இருக்குது, நடந்தது தானே, இது என்ன பெரிய சாத்தியம் இல்லாத என்ன இருக்குது? ஏற்கனவே மாநில சுயாட்சி மாநாடுகள்லாம் எல்லா முதலமைச்சர்களும் எதிர்கட்சிகளும் சேர்ந்து நடத்தினாங்க. அந்த காலத்தில் கலைஞர் கருணாநிதி கலந்துக்கிட்டார், அவர் அப்போ முதலமைச்சராக கூட இல்லை, முதலமைச்சராக இருக்கும்போது தொடர்ந்து ஒரு உறுதி பண்ணார். அதுக்கப்புறம் அவர் இல்லாத போதும் வேறு ஜோதி பாசர்லாம் கூட கலந்துருக்கார், காஷ்மீராக இருந்துச்சு, காஷ்மீரில் ஒரு எதிர்கட்சிகள் மாநாடு ஒன்று கூட்டம் போட்டு, இன்னும் மாநில சுயாட்சி வேணும், மாநிலத்துக்கான கூடுதல் அதிகாரம் வேணும், சுயாட்சி கூட சொல்ல மாட்டாங்க, சிபிஎம்மில் சொல்ல மாட்டாங்க, சுயாட்சின்னு சொன்னால் நாக்கு வந்து போயிடும்பாங்க, கூடுதல் அதிகாரம் மாநிலங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அது மாதிரி செய்யலாம், அது என்ன சாத்தியம் இல்லாது? ஏன் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படின்னா, இங்கே டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரு சேர வந்து பாஜகவை வந்து ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, என்ன ஸ்டாலின் வந்து சத்தம் இல்லாமல் இருக்கிறாரு, இப்போ எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து தனக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுங்கிறதுக்காக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பாஜகவை ஆதரிக்கிறாருங்கிறாங்க. அதான் இப்போ இவர் நீங்கள் ஸ்டாலின் வந்து உண்மையிலேயே நேர்மையாக ஒரு அனைத்து கட்சி மாநாடு மாநில உரிமைகளுக்காக போடுறாரா அப்படி அவர் அப்படி நேர்மையாக போடவில்லைன்னு சந்தேகிச்சா அது சரி, உங்களுடைய அது ஒரு அப்சர்வேஷன், அதில் ஒன்றும் மாற்று எனக்கு சொல்ல விரும்பலை. அப்படி உண்மையாக அவர் முயற்சி பண்ணினால் ஸ்டாலின் அப்படி ஒரு அனைத்து கட்சி மாநாடுகளை அனைத்து மாநில மாநாட்டை அவங்க எதிர்கட்சியோடைய மாநாட்டை நடத்த முடியும், ஏற்கனவே நடந்திருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இருக்குது இருக்குது, நடக்கலாம். ஓகே, இப்போ மேற்கு வங்கத்தில் ஆளுநர் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு குடைச்சல் கொடுக்குறாருன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாரும் சொல்லிட்டாங்க. மேற்கு வங்கத்தில் பெரிய அளவில் பிரச்சனை நடந்துச்சு, என்ன நடந்ததுன்னு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதே பிரச்சனை தமிழ்நாட்டிலையும் வந்து கூடிய விரைவில் நடக்கிறதுக்கான அச்சாரம் வந்து நீட்டில் வந்து போட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடக்கும், தீர்மானம் நடக்கும். இந்த மாதிரி ஆர் என் ரவியாக தான் கொண்டு வந்திருக்காங்க, ஆர் என் ரவி அந்த ஆளுநர் அதுக்கு தான் அவர் திட்டமிட்டு இங்கே நாகாலாந்து கொண்டு வந்தது அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான். அவங்க இருக்கிற இடமெல்லாம் பாருங்களேன், இப்போ மகாராஷ்டிராவில் அப்படி தான் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, மேற்கு வங்கத்தில் ஆகுது, தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு, நிச்சயம் செய்வார், அதுக்காக தான் வந்திருக்காரு. மாநில சட்டமெல்லாம் ஒன்றும், சட்டசபையெல்லாம் ஒன்றும் இல்லை, மாநில அமைச்சரவைலாம் ஒன்றும் இல்லை, நான் தான் எஜமானன் என்று ஆளுநர்கள் சொல்லி செஞ்சு கொடுக்கணும், இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு நெருக்கடி கொடுக்கணும் அந்த மாநில ஆட்சிகளுக்கு என்பது தான் அவங்க கூச்சநாச்சவெல்லாம் செய்வாங்க. இவர் அதுக்கு உடந்தையானவர் தான் ஆளுநர் ரவி, செய்வார்கள்.
ஓகே ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு அடிப்படையில் வந்து பயணிப்பாங்க அந்த அடிப்படையில் வந்து உங்களுடைய பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பல காலமாக இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த மண்ணுக்கும் இந்த மனிதர்களுக்கும் ரொம்ப நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருடைய புத்தகங்கள் மூலியமாக வாசகர்களுக்கு புரிய வருது அவருடைய செயல்பாடுகள் மூலியமாக புரியுது ஏன் வந்து பெரியாரை வேணாங்கிறீங்க அப்படிங்கிற மட்டும் பெரியார் நாங்கள் வேண்டான்னு சொல்கிறது இல்லை அதெல்லாம் நம்ம ஒருத்தர் வந்து வேண்டான்னா வேண்டாமல் போயிட மாட்டாங்க அப்படிலாம் நாங்கள் வந்து குறுகிய கணக்கெல்லாம் போடுறதில்லை பெரியார் நம்ம வேண்டான்னா அதுக்காக சமூகத்தில் வேண்டாமல் போயிட மாட்டாங்க பெரியார் சொன்ன கருத்துக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ் இன மறுப்பு செய்கிறீங்க தமிழர்களை திராவிடர்னு சொல்கிறீங்க பெரியார் சொன்னது தவறு திராவிடர்னு திராவிடர்ன்றது ஒரு இனம் கிடையாது ஒரு நாடு கிடையாது அது வரலாற்றில் அது அவங்களுக்குன்னு ஒரு மொழி கிடையாது அது ஆரியர்கள் உருவாக்கிய சொல்லு அதை காதுவலி எடுத்து பயன்படுத்தினார் மனு தர்மத்தில் இருக்க அந்த சொல்லு இதை சொல்கிறோம் அதனால் திராவிடர்னு சொல்லாதீங்க தமிழர்னு சொல்லுங்கள் ஐயா சொல்லிட்டார் ஐயா சொல்லிட்டார்னா அது தவறாக சொல்லியிருக்காரு ஐயான்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இல்லை ஒருவேளை தெலுங்கராக அவர் இருக்கிறதுனால தான் திராவிடத்தை ஒன்றா சேர்க்குறேங்கிற பேரில் வந்து இது பண்ணாரா அப்படிங்கிற மாதிரியான பார்வை தெரியலை அவருக்கு தெலுங்கு தாய்மொழி இல்லை கன்னடம் தான் தாய்மொழி அவருக்கு கர்நாடகத்தில் வந்தவங்க அவர் பூர்வீகத்தில் வந்தவங்க இப்போ உடனே அவர் தலைமையில் வந்தவங்க கிடையாது அவங்க தாய்மொழி கன்னடம் அவரே சொல்லியிருக்காரு பெரியாரே சொல்கிறார் கூட்டத்தில் கன்னுடைய தாய்மொழி கன்னடம்னு சொல்கிறார் அதனால தவறு இல்லை நாங்கள் ஒருத்தவரை இந்த இங்கே தெலுங்கு கன்னடம் அதுபோல் இந்த மராத்தி சௌராஷ்டிரம் உருது பேசுகிறவங்களாம் இருக்காங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முடிவு வந்தவங்க அவங்களாம் நாங்கள் அயலாராக கருதுறதில்ல தமிழ் தேசிய பேரியக்கம் நாங்கள் ஒரு கட் ஆஃப் இயர் வைக்கிறோம் ஒரு வரம்பு 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு இன்றைக்குள்ள தமிழ்நாடு உருவாக்கப்பட்டது இன மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் அரசு கேட்டபடி இன மொழி அடிப்படையில் தான் மொழிவாரி மாநிலங்கள் உருவாச்சு அந்த அதுக்கு பிறகு வந்தவர்கள் அயலார் அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் இந்த மண்ணின் மக்கள் தான் மரபு வழி தமிழர்களுக்கு என்ன உரிமைகள் உண்டோ அதெல்லாம் அவங்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாங்கள் அதனால் அவர் வந்து அவரை கன்னடம் தாய்மொழியாக இருப்பது ஒரு குறைபாடெல்லாம் கிடையாது கருத்து அவருடைய கருத்துக்களை தான் சொல்கிறோம் அது மாதிரி வந்து தமிழை வந்து படிக்காதீங்க ஆங்கிலத்தை படிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு 68 கூட சொல்கிறார் அது தமிழ் பிரயோஜனம் இல்லை வீட்டில் இப்போ மனைவிட்ட இங்கிலீஷ்லேயே பேசி பழகிக்க வேலைக்காரிகிட்ட இங்கிலீஷ்லேயே போய் பழகிக்க அப்படின்னு சொல்கிறாரு அதுபோல் 65 மொழி போராட்டம் இந்திய போராட்டம் கடுமையாக எதிர்த்தார் அந்த மாதிரி அவருடைய மொழி கொள்கை சரியில்லை இனக்கொள்கை சரியில்லை அது நீங்கள் மற்றது அவருடைய சமத்துவ கொள்கையை நாங்களும் பாராட்டுறோம் இது மாதிரி பிராமணிய ஆதிக்க எதிர்ப்பு சாதியற்ற சமத்துவ சமூகம் பெண் உரிமை இந்த கருத்துக்கெல்லாம் பெரியார் சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே கட்டுரைகளை நான் எழுதியிருக்கேன் அதுக்கெல்லாம் பாராட்டுறோம் கடமைப்பட்டுருக்குறோம் அது மாற்று கருத்து இல்லை அவற்றை வைத்துக்கொண்டு இந்த தவறான தமிழர்களுக்கு எதிரான இந்த கருத்துக்களை பேசாமையோ மறுக்காமையோ விடக்கூடாது என்பதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் ஓகே அவர் வந்து சுயமரியாதை இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தார் நீங்கள் வந்து தமிழ் தேசிய பேர் இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்க மக்கள்கிட்ட வந்து டைரெக்டாக ஒரு எம்எல்ஏ போஸ்டிங்கு ஒரு எம்பி போஸ்டிங்கு இந்த மாதிரி தேர்தலில் கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இருக்க மாட்டேன் இல்லை தேர்தலில் இப்போ நம்ம வச்சுருக்க இந்த இதெல்லாம் தேர்தலில் போய் போயிட்டோம்னா இது என்ன ஆயிரம்னாக்க லட்சியங்களை நம்ம கைவிட வேண்டிய நிலைமை வருகிறது ஒரு ஒரு சட்டகத்துக்குள்ளே மாட்டிக்கிறோம் அடுத்தது மக்கள் மனநிலைக்கு ஏற்ப நம்மளும் இறங்கி போய் பல்வேறு சந்தர்ப்பவாத கூட்டணிகளில் சேர்ந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி இந்த தடவை ஜெயிச்சா போதும் ஒரு தொகுதியில் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ நம்ம அமைப்பில் உள்ள ஊழியர் செயல் வீரர்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து ஒரு ஒரு இந்திய அரசு என்ன அனுமதிக்குதோ அதுக்குள்ளே நின்று நம்ம பார்த்துக்குவோம் அதுக்குள்ளே நமக்கு என்ன பதவி கிடைக்குதோ என்ற ஒரு உளவியல் உருவாக்கமும் உருவாகிடும் அதனால் ஒரு லட்சிய அமைப்பு என்பது வெகு மக்கள் இயக்கமாக நம்ம நடத்துவோம் அது எங்களுக்கு இப்போ வழிகாட்டி என்பது இப்போ காந்தி இருக்கார் சுதந்திர போராட்டத்தில் எந்த பதவியும் போக மாட்டேன்னாரு 47 கொடியேற்றுற போது கூட அவர் இங்கே இல்லை இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கக்கூடிய கல்கத்தா பகுதிக்கு போய் வங்காள பகுதிக்கு போய் அங்கே சமாதானத்துக்காக நடந்துக்கிட்டு போன போயிட்டு இருந்தார் ஒரு பதவி ஆசையே இல்லாதவர் ஆனால் அவர் சுதந்திரத்துக்காக போராடினார் வெகு மக்களை திரட்டினார் பல தடவை சிறைக்கு போனார் அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி இப்போ நீங்கள் பெரியார் சொல்கிறீங்க பெரியாரே வந்து இவ்வளவு தூரம் பெரியாரை பேசுகிறோம் அவர் என்ன எம்எல்ஏ வந்தாரா முதல் மந்திரியாக இருந்தாரா பெரியாருடைய கொள்கையை தமிழ் தேசியமும் ஃபாலோ பண்ணுது பெரியாருடைய கொள்கைன்னு இல்லை பெரியாருடைய கொள்கை இல்லை அது புரியுதுங்களா அது ஏன் நீங்கள் எப்படி சுருக்கி பார்க்குறீங்க உங்களுக்கு விருப்பம் நீங்கள் பெரியாரை போடுறதுன்னா போடலாம் அது தப்பு இல்லை என் மேலே வச்சு என்ன வச்சு போகக்கூடாது அதுக்காக சொல்ல வரேன் அவரை இழவும் கூடாது என்னை வச்சு இழவும் கூடாது என்னை வச்சு போகவும் கூடாது நான் சரியாக சரியானது சரியாது மாதிரி தவறுனா தவறுன்னா சொல்லிட்டு போயிடும் அவ்வளோதான் தொடர்ந்து போராட்ட காலத்தில் மக்களுக்காக போராடக்கூடிய உங்களுடைய நல்ல முயற்சிகள் வெற்றி அடைவதற்காக வாழ்த்துக்கள் மிக்க நன்றி 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 நன்றி